நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தலில் நல்ல ஒரு வளர்ச்சியை சாதிச்சு காட்டியிருக்கு தமிழ்நாடு பிஜேபி. இந்த வெற்றியை தொடர்ந்து தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிராக பலவிதமான டர்ட்டி பாலிடிக்ஸை பலரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமான நபர் சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கர் அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ச்சியாக இன்டர்வியூஸ் பிளஸ் பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்காரு. அவரோட பதிவுகளில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, அண்ணாமலைக்கு மேலே பிஜேபியில் உள்ள தலைவர்களே பலரும் அதிருப்தி தெரிவித்து மேல் இடத்துக்கு கம்ப்ளைண்ட்டாக அனுப்பிட்டு இருக்காங்களாம். இந்த கம்ப்ளைண்ட்டின் காரணமாக கூடிய சீக்கிரமே அண்ணாமலைகிட்ட இருந்து இந்த தலைவர் பதவி, அதாவது பிஜேபி பிரசிடெண்டாக இருக்கார் இல்லையா, அந்த பதவியை பிடுங்கிற போறாரா மோடி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆணித்தரமாக அடித்து பேசுகிறாரு. அவர் பேசுகிறதெல்லாம் உண்மை அப்படின்னு 200 ரூபாய் யூபிக்கள் வேணும்னா நம்பலாம். நம்மளை போலப்பட்ட சங்கிகள் அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் மேலிடத்துலேருந்து வர்றது வரைக்கும் காவல் இருந்துக்கிட்டே இருந்தோம். இப்போதைக்கு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பிஜேபி மேலிடத்துல இருந்து, அதாவது டெல்லியில இருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் இப்ப நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் குறித்த முழு ரிப்போர்ட்டை டெல்லிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்ச மேலிட டீம் அண்ணாமலையின் செயல்பாடுகள் ரொம்பவே சந்தோஷத்துக்குரியதா இருக்குது அப்படின்னு பாராட்டுகளை அள்ளி தெளிக்கிறாங்க. பிஜேபி பிரசிடென்ட்டை எந்தெந்த ஸ்டேட்ல யார் யாரை போடணும், யார் யாரை நீக்கணும், யார் யாருக்கு எந்தெந்த பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறத கடைசி கட்ட முடிவா எடுக்கக்கூடிய நபர் தான் ஜே பி நட்டா. ஆனா இந்த ஆலோசனை குழுல மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறவர் அமித்ஷா. இப்போ தமிழ்நாட்டு பிஜேபியின் ஒவ்வொரு நகர்வுகளையும் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிட்டு இருக்காரு இந்த அமித்ஷா. ஏன் தமிழ்நாடு பிஜேபி இந்த வாட்டி தனித்து எலெக்ஷன்ல போட்டியிடுது இல்லையா, அதுக்கு மிக முக்கியமான காரணமும் அமித்ஷா தான். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்பாக அண்ணாமலையும் அமித்ஷாவும் ஒரு மீட்டிங் ஒன்றில் பேசிக்கிட்டாங்க. அதில் அவங்க எடுத்த முடிவு என்னன்னா, கூட்டணியோடு கலந்து பட்சத்தில் குறைந்தபட்சம் 30-35% இடங்களில் நம்ம போட்டியிடணும், இல்லையா அந்த கூட்டணி நமக்கு தேவையே இல்லை. உள்ளாட்சிங்கிறது நம்மளோட பலத்தை நம்மளே செக் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை கூட்டணிக்காக நம்ம விட்டுறக்கூடாது. 35% நமக்கு சீட்டு கிடைக்காத பட்சத்தில் நம்ம தனித்து நிற்கிறது தான் நமக்கு லாபம் அப்படிங்கிறத கட் அண்ட் ரைட்டாக முன்னாடியே அண்ணாமலைக்கு அறிவிச்சிட்டாரு அமித்ஷா. இந்த ஆலோசனைக்கு ஏற்ப தான் அண்ணாமலையும் துணிஞ்சு நாங்கள் தனித்து போட்டி அப்படின்னு களம் இறங்கினாரு. களம் இறங்கினபடியே ஜெயிச்சும் காட்டினாரு. என்னைக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கான எலெக்ஷன் பிரச்சாரங்கள் முடிஞ்சதோ அடுத்த நிமிடமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராயிடுச்சு பிஜேபி தமிழ்நாடு. அதற்கான வியூகங்களை அமைக்கிறதுல சென்ட்ரல் கூட சேர்ந்து அண்ணாமலை ரொம்பவே தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தேர்தலில் அனைத்து இடங்கள்லையும் போட்டியிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டது பிஜேபியோட மேலிடம். ஆனால் அனைத்து இடத்துலையும் கேண்டிடேட் போட முடியாமல் திணறினது உண்மைதான். சில இடங்களில் முக்கால்வாசி இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டது. ஓவரால தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்கும்போது 50% இடங்களுக்கு மட்டுமே பிஜேபியில இருந்து ஆட்கள் நிப்பாட்டப்பட்டது. சோ இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னா, எந்தெந்த மாவட்ட செயலாளர் அந்தந்த தொகுதியில முழுமையாக ஆட்களை இறக்கலையோ அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு கேள்விகள் எழுப்பப்படுது. ஏன் ஆட்களை நிரப்பல, உங்கள்ட்ட கரெக்டான ஒரு பதில் இல்லை என்கிற பட்சத்தில் தாங்களாக முன்வந்து இந்த பதவியை விட்டுட்டு வேற ஒரு துடிப்பான நபருக்கு வழிவிடணும், இல்லைனா நீங்கள் கட்டாயமாக மாற்றப்படுவீர்கள் அப்படின்னு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் அண்ணாமலை பக்கத்தில் இருந்து கட்சியில உள்ள மெம்பர்ஸ் மத்தியில இந்த செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருக்கு. மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற பதவி சாதாரண ஒரு பதவி கிடையாது. அந்த பதவியை வகிச்சுக்கிட்டு ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் 4 பேரையும் 5 பேரையும் களத்தில் இறக்கக்கூடாது. ஒட்டுமொத்த பவரையும் காட்ட வேண்டிய ஒரு இடம் அந்த இடம். அந்த இடத்துல இருந்துட்டு உங்களால் முழுசாக கேண்டிடேட் இறக்க முடியல அப்படின்னா நீங்க வேலையை கரெக்டாக செய்யல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு மேலிடத்துல இருந்த ஸ்ட்ரிக்டான ஆர்டர். இந்த ஆர்டரை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு காட்டம் காட்டுறாரு அண்ணாமலை. இதை தொடர்ந்து தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. கிட்டத்தட்ட பல மாவட்ட செயலாளர்கள் பின்னும் சிறிது நாட்களில் அவங்களாவே முன்வந்து ராஜினாமா பண்ண போறாங்க, இல்ல அப்படின்னா புதுமையான இளமையான துடிப்பான இளம் பிஜேபி தொண்டர்களுக்கு புதுசாக மாவட்ட செயலாளர்களாக பதவி உயர்வு கிடைக்க போறது நிச்சயம். அது நடந்தே தீரும். வெகு விரைவில் இதை அண்ணாமலை நடத்தி காட்டதான் போறாரு. மோடி கவர்மெண்ட் கடைசி 2 வாட்டியாட்டு சென்ட்ரல்ல தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில இருந்து அவங்களுக்கு அதிகபட்சமா 2 MPக்கு மேல கிடைக்கிறது கிடையாது. இந்த வாட்டி 20 MPக்கு மேல எடுத்தே ஆகணும் அப்படிங்கறதுல கங்கணம் கட்டிட்டு வேலை செய்ய போகுது. இது சாதாரணமான விஷயமானா கிடையவே கிடையாது. ஏன்னா எப்பவுமே எம்பி தேர்தலும் சரி உள்ளாட்சி தேர்தலும் சரி ஆளுகின்ற மாநில அரசுக்கு தான் சாதகமா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டில் ஆளுகின்ற அரசு யாரு அப்படின்னா திமுக. சோ ஆப்வியஸா இந்த எலெக்ஷன் திமுகக்கு தான் சாதகமா இருக்க போகுது. ஆனா அதற்காக பின்வாங்குற எண்ணம் துளியும் இல்ல பிஜேபி பக்கம். எப்பாடுபட்டாவது 20க்கு மேலான எம்பிக்களை பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம இந்த வாட்டி தமிழ்நாட்டில இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முழு முயற்சியில இப்பவுமே களமிறங்கிட்டாரு அண்ணாமலை. இந்த சம்பவங்கள்லாம் குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அண்ணாமலையின் இந்த முயற்சி, அதாவது 20 MPக்கு மேல எப்படியாவது கிராஸ் ஆகணும் அப்படிங்கிற முயற்சி சாத்தியமா? தமிழ்நாட்டில் திமுக போன்ற ஒரு அசுர பலம் வாய்ந்த ஒரு கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு 20 MPக்கள் மேல ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.